குடிநீர் வசதி கோரி நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத கல்லூரி மாணவ மாணவிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் கோட்டாரில் உள்ள அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் மாணவ மாணவிகள் 200 பேர் கல்லூரியிலேயே தங்கி படித்து வருகின்றனர். மாணவர்கள் தங்கியுள்ள விடுதி மற்றும் கல்லூரியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை. முறையாக தண்ணீர் வராத நிலையில் மாணவர்கள் வெளியிலிருந்து கேன் குடிநீர் வாங்கி பயன்படுத்துகின்றனர். இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் அதிருப்தியடைந்த மாணவ மாணவிகள் கல்லூரி முதல்வர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் கோட்டா நாகர்கோயில் படிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இங்க 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல படிச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு எந்த வகையான அடிப்படை வசதிகளும் இன்னும் ஏற்படுத்தி தரல. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல தண்ணி வராம இருக்கு. ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்ஸா இருந்துட்டு எங்களால ஒரு ஹைஜீனிக்கான லைஃப் இங்க எங்களுக்கு கிடைக்கல. அதனால நாங்க நிறைய டைம் பிரின்சிபல்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். ஆனா அதற்கான எந்த நடவடிக்கையும் இன்னுமே ஏற்படுத்தி. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோட்டார் போலீசார் மாணவ மாணவிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி முற்றுகையை கைவிட செய்தனா்.